ஆயுத பூஜை பிரீத்தி, இப்போ வந்து நம்ம வேந்தர் டிவியில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இப்போ பண்ண போகிறோம். பொதுவாக ஆயுத பூஜை அப்படின்னாலே நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணிட்டுருக்கோம், ஆனால் ரொம்ப சம்மந்தமான நிகழ்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆயுதங்களோட நிறைய மக்களை காப்பாற்றுற ஒரு பணியை வந்து நம்ம எஸ்ஆர்எம் ஓட்டுநர்கள், மீனர்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இன்னைக்கு அவங்களோட தான் வந்து ஆயுத பூஜை கொண்டாட போகிறோம். உள்ள போகலாமா? ஹாப்பியாக இருக்கேன், உள்ள போய் பார்த்துடலாமா? வாங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. ஃபாலோ மீ. ஸோ வியூவர்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்ஸில் இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட தான் இன்றைக்கி நம்ம வந்து ஜாலியாக வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா வந்து இறைவனுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் பூஜைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரெடியாக இருக்குது, எல்லாம் வந்து ரெடியாகவும் இருக்காங்க, அழகாக அசம்பிள் ஆகிருக்காங்க. அண்ட் நம்ம கூட பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்ஸோட ஜிஎம் ஆன ஹரி சாரும் வந்திருக்காரு இன்றைக்கி சிறப்பிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் பூஜை போட்டு ஜாலியாக ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, அனைவருக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்குமே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கோம். எஸ். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து எல்லா இதுலேயுமே வந்து பயணம் பண்ணுறாங்க, ட்ரெயினில் பண்ணுறாங்க, பஸ்ஸில் பண்ணுறாங்க, ஆட்டோவில் பண்ணுறாங்க. ஸோ அந்தலாம் ஒழுங்காக இயங்குது அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் தான் காரணம். முதல்ல அவங்க கை தட்டி நம்ம ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம ஷோவோட டைட்டில் என்ன தெரியுமா பிரீதி? எஸ், தெரியும், தொழிலாளர்களுடன் ஒரு நாள். இது வாயில வருமா அப்படின்னு தான் நான் உங்க பேசுனேன், வந்துருச்சு. ஸோ ரொம்ப நன்றி உங்களுக்கு. இப்போ இவங்களோட தான் இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை நம்ம கொண்டாட போறோம். ரெண்டு டீமா பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து உங்க டீம். எஸ், வெள்ள மனசு எல்லாருக்குமே, அதனால இவங்க எங்க டீம். ஓ, நாங்கள் எல்லாமே இந்த இப்போதான் இந்த ப்ளூ கேம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால அது நாங்கள் தான். ஆமாம், எங்கள் டீமு, இந்த எங்கள் டீமில் எல்லாமே கலந்துருக்கோம். எல்லாமே தொழில்நுட்ப சம்மந்தமான தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த சைடு யார் இருக்காங்க தெரிஞ்சிக்கலாமா? எங்கள் சைடில் எல்லாருமே ஓட்டுநர்கள். ஓட்டுநர்கள், இவங்க வந்து கண்ணை முடிச்சு ஓட்டினா மட்டும்தான் நீங்கள் பத்திரமா ஊருக்கு போய் சேர முடியும். ஓஹோ, சரியா, நாங்கள் தான் முக்கியம் மெயினாக. என்ன நான் கம்னு இருக்கீங்க? பைலட் மேடம், பைலட். இல்லை, இவங்க எல்லாம் டயரை போட்டால் தான் நீங்கள் ஓடவும் முடியும். ஆ, அந்த அறிவு கூட இல்லையோ பாப்பாக்கு. சரி, ஓகே, அது சின்ன பொண்ணு, மன்னிச்சு விட்ருவோம். ஓகே, இவங்க மொத்தம் நம்ம ஷோவில் வந்து ரெண்டு மூணு கேம் இருக்குது. அந்த கேமில் யாரெல்லாம் வின் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து வேந்தர் டிவி சார்பாக பரிசுலாம் காத்துட்ருக்கு. அதனால் நல்லா விளையாட முயற்சி பண்ணுங்கள். முதல்ல நம்ம எங்கள் டீமை நான் அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. பேர் செல்வம். செல்வம், என்ன பண்ணுறீங்க இங்கே? கிறிஸ்மன் சார். சூப்பர். எத்தனை வருஷமாக பணியில் இருக்கீங்க? என்ன திரைப்படம் பாத்தீங்க கடைசியா? நம்ம ஐயா வேந்தர் மூவிஸ் வழங்கும் ஒரு நல்ல இனியமான படம், சுகமான படம் ஒன்று, நல்ல கடைசியா ஒரு படம் பார்த்துருக்காரு. சரி, அவர் மறந்துட்டார், அவர் விடுங்க. நன்றி ஐயா, அவர்கிட்ட மைக் கொடுங்க ஐயா பக்கத்தில். என் பேர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், சொல்லுங்க ஐயா. நான் மெக்கானிக்காக இருக்கேன். மெக்கானிக்காக இருக்கீங்க. எஸ்ஆர்எம்ல 7 வருஷமாக இருக்கேன். 7 ஆண்டுகளாக இருக்கீங்க. யாரா லவ் பண்ணுறீங்களா? லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். காதல் பண்ணி திருமணம் பண்ணிட்டீங்க. ஒரு நாள் காதலா? நீ தான் கூட போனீங்களா பார்த்தீங்களா? அவர் வந்து யாரோ ஃப்ரெண்டு பார்க்க போயிரு, அந்த டைமில் அவர் வந்து லவ் ஆகிட்டுது. ஸோ உங்களோட நன்றி அவருக்கு சொல்லிவிடுங்க. ஓகே, எங்கள் டீமில் வந்து எல்லாருமே வந்து அவங்கள வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. உங்கள் டீம்லேயும் வந்து அறிமுகம் சொல்ல விரும்புகிறாரு. எல்லாரும் நீங்களே கேள்வி கேட்டுருங்க, அவங்க கேட்க மாட்டாங்களா? அவங்க நம்பர் வேணுமா? அம்மா, அவங்க நம்பர் கேக்குறாருமா? அவர் வந்து எங்க டீம் வர ஆசைப்படுறாரு. நம்ம அப்புறமா பேசுவோம்ஜி. நான் ஆரம்பிக்கிறேன், தனியா பேசுங்க. சோ ஹாய், உங்க பேரு? ராஜதுரை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ உங்களுக்கு எந்த சொந்த ஊரு? வள்ளியூர். வள்ளியூர். சோ எஸ்ஆர்எம் எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 8 வருஷம் இருக்கு. 8 வருஷம் ஆயிருச்சு. சூப்பர். நா, थैंक यू. உங்க பேரு? முருகன். முருகன், கல்யாணம் ஆயிருச்சா? ஆயிருச்சு. எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி தான். ஒரே ஒரு வாட்டி தானா? சரி, ஓகே. அது சந்தோஷமா சொல்ற மாதிரி தெரியலையே. சரி, ஓகே. சோ சொல்லுங்க, நீங்க எந்த ஊரு? சிறுவைகுண்டம். ஓகே, சென்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சோ செபானா, உங்க சைடுல இருக்கவங்ககிட்டயும் பேசியாச்சு, எங்க சைடுல இருக்கவங்ககிட்டயும் பேசியாச்சு.
ஸோ இவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்ருக்கு. அந்த செக்மெண்ட் வந்து நீங்கள் ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும். அப்படியா? ஏன்னா வந்து வேந்த டிவிலே அந்த ஷோனாலே எல்லாருக்கும் மைண்டில் நீங்கள் தான் வருவீங்க. சரிம்மா, போதும், ஃபேமஸ் ஷோ பழமொழி பேசினீங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டு டீம்கிட்டையும் ஒரு பழமொழி கேட்போம், வேறு வேறு பழமொழி. அதுக்கு கரெக்டான விளக்கத்தை கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு பரிசு. முதல்ல உங்கள் டீமே கேட்கலாமா எங்கள் டீமே கேட்கலாமா? உங்கள் டீமே கேளுங்க, அவங்க தானே புத்திசாலி நீங்கள். ஓகே, அனைவருமே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்களுக்கான பழமொழி, பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் பழமொழி ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க, நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பழமொழியாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம் நான் கேட்க போகிற பழமொழிக்கு. கேட்கலாமா? முதல்ல எங்கள் டீம் கேட்டுருவோம், ஸ்டார்ட் பண்ணலாம். முருங்கையை வச்சவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், முருங்கையை வச்சவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன அர்த்தத்துக்காக சொன்னாங்க சொல்லுங்கள். முருங்கை வச்ச வெறுங்கையோடு போவான்றதுக்கு வந்து வயசானாக்கா தடி ஊண்டி போகாமல் வெறுங்கையோடு போவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியல புரியல, வயசானவங்க வயசாயிடுச்சுனாக்கா தடி ஊனி போவாங்க, அது இல்லாமல் முருங்கை கீரை அது சாப்பிட்றவங்க வந்து தடி ஊனாமல் வெறுங்கை கை தடுங்கப்பா எங்கால் முதல்ல கரெக்டாக சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மறுபடியும் கை தட்டுங்க, ஏன்னா யாருமே வந்து முதல் தடவை கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பார்த்தல நான் சொன்ன மாதிரியே அந்த ஓரமாக ரெண்டு பேரும் பேசும்போதே தெரியும், சொல்லி கொடுத்து கூட்டு வந்து. ஓ, சத்தியமாக சொல்லி கொடுக்கல. நான் இதெல்லாம் செல்லாதுண்ணா, நான் உடனே ஆன்சர் சொல்லிட்டாரு. இல்லைம்மா, அந்த அளவுக்கு அவர் அறிவுள்ள பிள்ளை அப்படின்றது. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி போய் பேசும்போதே தனியாக தெரியும். சரி, இப்போ இவர் இவர் சொல்லிட்டாரு, மற்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம், வேற ஒரு பழமொழி கொடுத்து அவங்கள பேச வைப்போம். சூப்பர். ஐயா அனைவருமே கவனிங்க, நக்கர மாடுக்கு செக்குன்னு தெரியுமா சிவலிங்கம் தெரியுமான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது ஏன் சிவலிங்கம்? சிவலிங்கமா? படம் வந்தது இப்போ தான், அது லாரன்ஸ் நடிச்சார், அதுதானே சொல்கிறீங்க? தெரியல, பக்கத்தில் கொடுங்க. தெரியல சார். ஐயா கொஞ்சம் அப்படியே போய் அவரை தள்ளுங்க, அவரை காட்டுங்க. ஆ, தெரியலன்ட்டு தான் மைக் வாங்கி சொன்னீங்க. இல்லை மைக் அங்கேயே வச்சுங்க, எதுக்கு எல்லாத்தையும் இங்கே கொடுத்தம்புறீங்க? சரி ஓகே, உங்கள் டீமில் யார் சொல்லுவா சொல்லுங்க? சொல்லுங்க ராஜா சார், சொல்லுங்க. செக்கும் சிவலிங்கமும் ஒன்று தான், செக்கில் சிவலிங்கத்தை போட்டு தான் ஆட்டுறாங்க. நக்கர மாடு வந்து செக்கு நக்கநாளி ஒன்று தான், சிவலிங்கத்தை நக்கநாளி ஒன்று தான், ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று தான், தனித்தனியாக இல்லை. இது சரியான பதில் தான், ஓரளவுக்கு சரியான வழி தான். உருவம் ஒன்று தான், உருவம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு தெரியாது. ஸோ சிவலிங்கமும் கல்லும் அதே உருவத்தில் தான் இருக்கும், செக்கும் அது மாதிரி தான் இருக்கும், ஒரே உருவத்தில் இருக்கும். ஸோ கைத்தட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். உங்கள் டீம்லேயே வந்து ஒரு புத்திசாலி இருக்காங்க, இருக்காங்களா? ஸோ எல்லாருமே நம்மளுக்கே ஒரு கைத்தடல் கொடுத்துட்டு அடுத்து வேறு கேள்வி கேட்க சொன்னார், அதனால் இவர்கிட்ட இவர் மைக் கொடுங்க அவர்கிட்ட. இப்போ தமிழ்நாட்டோட ஆளுநர் பேர் என்ன? விஜயகாந்தா? விஜய் சேகர் ராவ். விஜய் சேகர் ராவ். வித்யாசாகர். வித்யாசேகர் ராவ். வித்யாசாகர் இசையமைப்பாளர். ஓகே பிரீத்தி, நம்ம அடுத்து நேரடியாக கேமுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்த டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க். ஸோ உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் விளையாடணும், அவங்க டீம்லேருந்து ஒருத்தர் விளையாடணும், இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்குது. கேம் போகலாமா? எஸ் ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தொழிலாளர்களுடன் ஒரு நாள், அதில் இப்போ வரப்போகிறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.